ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மசில் மீடியா தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உடல் எடையை குறைக்க உதவும் ஏழு விதமான பானங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வளர்ச்சியை மாற்றத்தை தூண்ட சில பானங்கள் அருந்துவது அவசியம். அந்த வகையில் நீங்கள் இந்த பானங்களில் ஏதாவது ஒன்றை குடித்து வர விரைவில் உடல் எடையை குறைக்கலாம். உடல் எடையை குறைக்க உடற்பயிற்சி டயட் அவசியம். அதுபோல உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்ட சில பானங்களை அருந்துவதும் அவசியம். அந்த வகையில் நீங்கள் இந்த பானங்களை ஏதாவது ஒன்றை குடித்து வர விரைவில் உடல் எடையை குறைக்கலாம். அவை என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். முதலில் நாம் பார்க்கக்கூடியது தண்ணீர். காலை எழுந்ததும் முதல் வேளை தண்ணீரை தான் குடிக்க நம் முன்னோர்கள் சொல்வார்கள். இது நம் உடலில் உள்ள இயக்கத்தை தூண்டுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதோடு உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது. பலர் உடல் எடையை குறைக்க வாட்டர் ஃபாஸ்டிங் இருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 2019 வெளியான ஒரு ஆய்வில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. 5.15% வரை உங்கள் உடல் எடையை குறைக்கலாம் என கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது கிரீன் டீ. டயட் பிரியர்கள், பால் உணவுகளை விரும்பாதவர்களுக்கு கிரீன் டீ ஆரோக்கியமான பானம். 2005 வெளியிடப்பட்ட ஆய்வில் உடல் எடை மட்டுமின்றி உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை கணிசமான முறையில் குறைக்க உதவுகிறது என கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பிளாக் டீ. கிரீன் டீக்கு அடுத்தபடியாக பலரும் விரும்பி குடிப்பது பிளாக் டீ. இது பாலுக்கு மாற்று பானமாக கருதப்படுகிறது. 2018 செய்யப்பட்ட ஆய்வுப்படி பிளாக் டீயில் பாலிபினால்கள் இருப்பதால் இது கொழுப்பு மற்றும் சர்க்கரையை உறிஞ்சுவதை குறைக்கிறது. மேலும் உடல் எடை எழுப்புக்கும் இது பெரிதும் உதவி புரிகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது புரோட்டீன் ஷேக். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் பலர் புரோட்டீன் ஷேக் அருந்துகின்றனர். குறிப்பாக பிரபலங்கள் பலர் இதை குடிக்கின்றனர். இது கொஞ்சம் விலை அதிகம்தான் என்றாலும் அதன் பலனை விரைவாக உணர்வீர்கள். இது கிட்டத்தட்ட 15% முதல் 30% வரை கார்ப்ஸ் மற்றும் கொழுப்பை கரைக்கிறது. மற்ற டயட்டை காட்டிலும் புரோட்டீன் டயட் கலோரிகளை கரைப்பதில் வேகமாக ஈடுபடுகிறது என ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பிளாக் காஃபி. இதுவும் கலோரிகள் மற்றும் கொழுப்பை வேகமாக கரைக்கும் பானமாகும். 2020 வெளியிடப்பட்ட ஆய்வின்படி ஒரு நாளைக்கு 4 கப் காஃபி என 24 வாரங்களுக்கு குடித்தால் அதிக எடை கொண்டவர்களுக்கு உடல் கொழுப்பை 4% குறைகிறது என கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது காய்கறி ஜூஸ். காய்கறி சாற்றில் நார் சத்து உள்ளது. இது எடையை குறைக்க உதவுகிறது. இருந்தாலும் காய்கறிகளை சாப்பிடுவது பொதுவாக உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. லெப்டின் என்பது ஹார்மோன் ஆகும். இது கொழுப்பு செல்களால் வெளியிடப்படுகிறது. காய்கறி ஜூஸில் குடிப்பது லெப்டில் ஹார்மோனை குறைக்க உதவுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.